திமுக கட்சி. இது மக்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த கொண்டு செல்லக்கூடிய சக்தி இங்கே வருகை தந்திருக்கின்ற 33 வார்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கழக மூத்த முன்னோடிகளாக இருக்கக்கூடிய உங்களிடம் இருக்கிறது. இன்றைக்கு நான் முன்பே குறிப்பிட்டது போல, அப்பா ஒரு கட்சியிலையும் மகன் ஒரு கட்சியிலையும் ஓட்டு கேட்கக்கூடாது என்ற நிலை வருகின்ற பொழுது புதிய வாக்காளர்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய சக்தி உங்களுடைய பிள்ளைகளில் இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நம்மளுடைய உங்களோடு சேர்த்து ஐக்கியம் செய்தீர்கள் என்றால், அவர்களோடு பேசி அவருடைய நண்பர்களை எல்லாம் சேர்த்து இருக்கின்ற போது இன்றைக்கே நம்முடைய தமிழகத்தில் தான் அதிகப்படியான உறுப்பினரை கொண்ட கட்சியாகவும் அதிகப்படியான வாக்குகளை கொண்ட கட்சியாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கூட்டணியை வச்சு ஆட்சிக்கு வராங்க. அண்ணா திமுகவை பொறுத்தவரையிலும் இதில் இருக்கின்ற தொண்டர்கள் உழைப்பால் தன்னன் தனியாகவே நம்ம ஆட்சிக்கு வந்த காலமெல்லாம் இருக்கிறது, கடந்த காலங்கள் இருக்கிறது. 2016 தேர்தலில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியாக தான் நின்னோம், ஆட்சிக்கு வந்தோம். 2014 தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா 39 நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக தனியாக நின்று 37 இடத்தில் வெற்றி பெற்று ஒரு வரலாறை படைத்தது அதிமுக. மத்தியிலே இன்றைக்கு 3வது பெரிய கட்சியாக நிரூபித்தவர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் கூட மனசோர்வு வரக்கூடாது. அடுத்த 26 ஆட்சி செய்கின்ற பொழுது யாருடைய ஆட்சி நல்லாட்சி என்பதை கருத்தில் கொண்டு அண்ணன் எடப்பாடியாரா ஸ்டாலினா அப்படின்னா, அண்ணன் எடப்பாடியாருடைய 4 கால ஆட்சி சிறந்த ஆட்சி என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதை பயன்படுத்தி அறுவடை செய்வது நம்முடைய கடமை. அதற்கு பணியாற்றுவது இன்றைக்கு 33 வார்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கு பங்குண்டு. ஆகவே அது சிறந்த முறையில் பணியாற்ற வேண்டும் என்று உங்களிடம் அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு, நகர கூட்டங்கள் கடந்த 25 ஆண்டு காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கின்ற வகையிலே இன்றைக்கு ஒரு சிறந்த கூட்டமாக அமைந்திருக்கிறது. ஆகவே வருகை தந்த அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக, தருமபுரி நகரக் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்து பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு